கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இப்போ நிறைய மழை வந்துருக்கு, மழை பொழிவு காலம் தெரிஞ்சிருக்கு. இப்போ மின்சார விஷயத்தில் ஒரு வீடு வேணாலும் சரி, விழிப்புணர்வு இருந்தாலும் சரி, நாங்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன இருக்குங்க சார்? நீங்கள் ரொம்ப அழகாக சொன்ன மாதிரி சார், மழைன்றது ஒரு பெரிய நண்பன், ரைட்டா? அது வராதான்னு நிறைய விவசாயிகள் ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம். ஸோ அதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி தான் மின்சாரமும், அது இல்லாமல்னா இன்றைக்கி எதுவுமே இல்லை. ஆனால் ரெண்டு அருமையான நண்பர்கள் சேர்ந்தால் அது கூட நட்பு ஆகிடுது, இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு நிறைய சமயங்களில் சார் நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்கிற மாதிரி இந்த யூபிஎஸ் எல்லாம் வீடுகளில் வச்சுருக்காங்க. அப்போ நம்ம கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் யூபிஎஸ் தரையிலேயே வச்சுருப்பாங்க, பக்கத்துலேயே பேட்டரி வச்சுருப்பாங்க, பின்னாடி அந்த நம்ம தெரியாமல் அந்த தண்ணி இது அந்த இடத்துக்கு போச்சுன்னா யூபிஎஸோடைய கேபிள் அதில் பட்டுச்சுன்னா நிறைய எலக்ட்ரிக்யூஷனுக்கும் ஷார்ட் சர்க்கியூட்டுக்கும் ஏராளமான விஷயங்கள் சார். நமக்குன்னு எலக்ட்ரிசிட்டி ஒரு பிரம்மாண்டமான அருமையான நண்பன் சார், மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் அவனை கையாளுற முறையில் கையாளணும். அவனுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது, இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லா இடங்களிலையுமே இந்த தண்ணி வரக்கூடிய இடங்களில் பாதுகாப்பாக வச்சுருக்கிறோமா? தண்ணிக்கும் எலக்ட்ரிசிட்டிக்கும் பெரிய ஒற்றுமை கிடையாது, இல்லைங்களா சார்? அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த இது வந்ததுன்னா ஷார்ட் சர்க்கியூட் வரும், இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் சார். இன்ஃபேக்ட் போன தடவை கூட நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு ரோட்டில் போகும்போது மேலிருந்து ஒரு கேபிள் கீழே விழுந்து எலக்ட்ரிக்யூட் ஆன விஷயங்கள் எவ்வளோ இருக்குது சார். இந்த சமயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த பேசிக்ஸை கரெக்ட் பண்ணிட்டோம்னா ஐ திங்க் இட் வில் பி ஃபென்டாஸ்டிக் சார். இன்ஃபேக்ட் சிம்பிளான விஷயங்கள் சார், மழைக்காலங்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எலக்ட்ரீஷியனை வச்சு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதா, எங்கேயாச்சும் லீக்கேஜஸ்க்கான ஸ்கோப்ஸ் இருக்கா? அப்படின்னா எங்கேயாச்சும் ஒரு சமயம் ஒரு ஒயர் ஒன்று தொங்கிட்டு இருக்கும், அது ஃப்ளேஸ் அவுட் ஆயிருக்கும், அதுக்கு நம்ம இதோ அந்த டேப்பு சுற்றி இருக்க மாட்டோம். திஸ் இஸ் அ ஸ்கே ஏரியா ஃபார் யூனோ ஃபார் செக்கிங். நம்ம வந்து எல்லாத்துக்கும் செக்கிங் பண்ணுறோம், எலக்ட்ரிக்கல் லைனும் செக் பண்ணுறோமா? வருஷத்துக்கு இது ஒரு சாங்கியமாக வச்சுக்கலாமா? ஜஸ்ட் அ தாட் சார். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய சமயங்கள் இந்த ஹேர் ட்ரையர் அதெல்லாம் எங்க கொண்டு போய் யூஸ் பண்றோம், பேசின் கிட்ட யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், தண்ணி ஒரு கையில எலக்ட்ரிசிட்டி ஒரு கையில, இஸ் இட் ஃபேர்? கொஞ்சம் யோசிக்கலாம் சார் இந்த மாதிரி கேஜெட்ஸை உபயோகப்படுத்தும் போது. மூணாவது நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி லைன்ஸ் கீழே எங்கேயாச்சும் விழுந்திருக்கலாம், ரைட்? அந்த மாதிரி லைன்ஸுகள் விழுந்திருக்கிற பக்கத்தில் அட்லீஸ்ட் ஒரு 30 மீட்டர் ஐ மீன் 30 அடி தள்ளி இருந்து அதை கவனித்தோம்னா இட் வில் பி ஃபென்டாஸ்டிக். சில விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம நார்மலாக இந்த பேரன் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சுருப்போம், நார்மலாக வீட்டுக்குள்ளே சூப்பராக வேலை செய்யும், பட் அதே எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வெளியே என்னால் உபயோகப்படுத்த முடியுமா? நம்ம செக் பண்ண வேண்டியது இஸ் இட் IP65 ப்ரொடெக்டட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா தென் இட் இஸ் ஃபென்டாஸ்டிக், ரைட்? ஸோ அந்த மாதிரி சின்ன கவனங்கள், ரைட்? இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம என்டையர் ஹவுஸுக்கே வந்து இஸ் இட் இந்த மாதிரி ஷார்ட் சர்க்கியூட் ப்ரொடெக்டடா அப்படின்னா ELCB அப்படின்னு ஒரு சின்ன சாமானம் இருக்குது, அதை நம்ம போட்டிருக்கிறோமா? இன்னும் ஆழமாக பார்த்தீங்கன்னா இடி மின்னெல்லாம் நிறையா வரும்போது எங்கள் வீட்டில் முதல்லலாம் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, டே முதல்ல அந்த டிவி பிளக்கை கழட்டி விடு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி சின்ன விஷயமா இருக்கல, ஏன்னா நேராக இடியெல்லாம் அங்கே தான் இறங்கும். எங்களுக்கு அந்த காலத்தில் இதெல்லாம் ஞாபகம் இருக்குது. இப்போது காலப்போக்கில் இப்போது இதோ சர்ஜ் சப்ரெசர், ஸ்பைக் சப்ரெசர் அதெல்லாம் வந்துருச்சு, அதை அட்லீஸ்ட் இன்ஸ்டால் பண்ணோமா, ரைட்? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கவனங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா ஐ திங்க் இட் வில் பி ஃபென்டாஸ்டிக் சார்.